சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரத்திற்காய் காத்திருக்கிற உங்களை ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கிறிஸ்தவர்களில் நான்கு வித கூட்டத்தார் என்கிற தலைப்பின் கீழே நான்கு வாரமாக நாம் தியானிக்க போகிறோம். கிறிஸ்தவர்களில் நான்கு விதமான கூட்டத்தார். வேதம் சொல்லுகிறது, ரோமர்களது நிருபம் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். வேதம் சொல்லுகிறதை கவனியுங்கள், பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வேலை செய்தால் அவனுக்கு சம்பளம் கடைசியிலே கொடுப்பார்கள். அப்படியே மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவத்தோடு வாழ்வானால் அவனுடைய வாழ்க்கையிலே கிடைப்ப கடைசி சம்பளம் என்னவா? மரணம். மரணம் என்பது வேதம் சொல்லுகிறது, அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல் இரண்டாம் மரணம் என்று சொல்லி. ஆகவே பாவத்தோடு கூட வாழ்கிற மக்கள் நரகம் என்கிற அந்த அக்னி கடல் என்கிற மரணத்துக்கு போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இது யாருக்காக வைக்கப்பட்டது? நரகம் சாத்தானுக்கு அவனுடைய தூதனுக்கு வைக்கப்பட்ட நரகம். ஆனால் ஜனங்களோ சாத்தானுடைய வஞ்சக வலையிலே சிக்கி பாவத்தோடு கூட வாழ்ந்து நரகம் என அக்னி கடலுக்கு போவதை அறிந்த தேவன், ஐயோ இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் கிருபையாய் வரமாய் தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஏன், எப்படியாயினும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து தப்பி வைக்கப்பட்டு நித்திய ஜீவனை, பரலோக ராஜ்யத்தை, என்றென்றைக்கும் அழியாத ஒரு நிலையான ஒரு நித்தியமான ஒரு ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்கிறதற்காக அவரை அனுப்பினார். அவர் இந்த பூமிக்கு வந்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இரத்தஞ்சினார், மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுமினார். அருமையானே, அவர் மூலம்தான் நித்திய ஜீவனுக்கு செல்ல முடியும். ஆண்டவராய் இயேசு என்ன சொல்லுகிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 8:51. ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட ஒருவன் அவர் சொன்ன வசனங்களை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை, அப்படியானால் அக்னி கடலுக்கு போவதில்லை, நித்திய ஜீவனாகிய அந்த பரலோக ராஜ்யத்தை அடைவான் என்று சொல்லுகிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலை ஆவது மாத்திரமல்ல, அவருடைய வசனங்களை கை கொள்ளும் போது அந்த வசனமானது அவர்களை நித்திய ஜீவனுக்கு, என்றென்றைக்கும் மரணத்தை காணக்கூடாதபடிக்கு ஒரு நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போகிறது என்று சொல்லி இயேசு சொல்கிறார். ஒரு நாளிலே இயேசு பரிசேயரை பார்த்து இப்படி சொல்கிறார். அவர்கள் இந்த பரிசேயர்கள் பிதாவாகிய தேவனை வணங்கக்கூடியவர்கள், யூதர்கள் பிதாவாகிய தேவனை வணங்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு 10 கற்பனை உண்டு, ஏறத்தாழ 700 நியாயப்பிரமாணங்கள் உண்டு, இவைகளெல்லாம் அனுசரித்து வருகிறவர்கள். அவர்கள் விருத்தேசனம் பண்ணப்பட்டவர்கள், தேவனைத்தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள், பிதாவாகிய தேவனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு அவளை குறித்து என்ன சொல்கிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 8:41. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்து வருகிறீர்கள் அப்படி என்று சொல்லும் போது, ஆமா எங்களுக்கு தேவன் ஒருவர், அவருடைய கிரியைகளை தான் செய்து வருகிறோம் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே பிதா உண்டு, அவர் தேவன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவரோ என்ன சொல்லுகிறார்? உங்கள் கிரியைகளே வித்தியாசமாக இருக்கிறதே, இது உங்கள் பிதாக்களின் கிரியை, பிதாவின் கிரியை போல இருக்கிறதே என்று சொல்லுகிறார்.
அப்படியானால் இவருடைய கிரியை எப்படி இருந்தது? இவர்கள் சொல்கிற இவங்க பிதாவை வணங்குகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என் ஆண்டவராய் இயேசு சொல்கிற கிரியை எப்படிப்பட்டதாக இருந்தது என்கிறதை வேதத்தின் பார்ப்போம். 8:44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைப்பாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அருமையானவளே, இயேசு சொல்லுகிறதை கவனியுங்கள். அவர்கள் வணங்குவதோ பிதாவை, பிதாதான் எங்கள் தேவன் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் அவள் தேவாலயம் போய் கொண்டிருக்கிறார்கள், நியாயப்பிரமாணத்தையும் கற்பனையும் கை கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு சொல்கிறார், இல்லை, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவனுடைய கிரியைகளின்படி செய்ய பார்க்கிறீர்கள். ஆதி முதல் அவன் கொலைகாரன், அவன் பொய்யன், அவனுடைய கிரியைகளை செய்கிறீர்களே. அருமையானவளே, வணங்குவதோ பிதாவை, அவருடைய கிரியைகளோ பிசாசின் கிரியைகள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் இயேசுவை வணங்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள், ஆலயத்துக்கு செல்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், கிறிஸ்தவ பேர் வைத்திருக்கிறார்கள், காணிக்கை கொடுக்கிறார்கள். ஆனால் கிரியையோ பாவத்தின் காரியம், சாத்தானுடைய கிரியைகள், பொய், வேச்சாரம், சினிமா, சீரியல், குடி, சிற்றின்பம், பான்பராக், அசுத்தமான பொறாமை, கொலை, இப்படிப்பட்ட அசுத்தமான கிரியைகள் எல்லாம் செய்து கொண்டு நாங்களும் கிறிஸ்துவை இயேசுவைத்தான் வணங்குகிறோம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறவர்களாயிருக்கிறார்கள். இல்லை, இயேசு ஒத்துக்கொள்ளவில்லை. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் அப்படின்னா என்ன கூட்டத்தார்? பிசாசின் கூட்டத்தார். பாவம் செய்யறவங்க இயேசு வணங்குறேன்னு சொல்றவங்க தான் கிறிஸ்தவங்க தான், கிறிஸ்தவ பேர் வச்சவங்க தான், ஆலயத்துக்கு போறவங்க தான், பைபிள் படிக்கிறவங்க தான், ஜபம் பண்றவங்க தான். ஆனால் இயேசுவை தெய்வம் என்று சொல்லிக்கொண்டே கிரியைகள் அசுத்தமாக இருக்கிறது, சாத்தானுடைய கிரியைகளாக இருக்கிறது. அவர்கள் பிசாசின் கூட்டத்தார். இயேசுதான் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், ஏனென்றால் அவனுடைய கிரியைகளை செய்கிறீர்கள் என்று சொல்கிறார். அருமையானவளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சௌர்ணேஸ்வரியே, கேள், நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், இயேசுவை வணங்கலாம், இயேசு வீட்டின் தலைவர் என்று கூட நீ சொல்லி எழுதி போட்டிருக்கலாம் உன்னுடைய வீட்டிலே. ஆனால் உன் கிரியை எப்படிப்பட்டதா இருக்கிறது? உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில இயேசுவை வணங்கினால் அதற்கேற்ற கிரியை நடப்பிக்க வேண்டும். ஆனால் இல்லையே, இல்லையே, அதற்கு மாறாய் சாத்தானுடைய கிரியைகளோ வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். அப்படின்னா பிசாசின் கூட்டம் ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவர்கள் தான். பிசாசின் கீழே செய்கிறபடினாலே அவர்கள் பிசாசின் கூட்டத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்க சௌரனே, சௌரிய, கேள், உன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தது உண்மைதான், வளர்ந்தது உண்மைதான், சர்ச்சுக்கு போறது உண்மைதான், பாட்டு பாடுற ஜெபம் பண்ற உண்மைதான், பைபிள் படிக்கிறது உண்மைதான். ஆனால் அவன் கிரியை எப்படி இருந்தார்? உன் கிரியை எப்படி இருக்குது? நீ என்ன சொல்ற? எங்களுக்கு இயேசு தான் தெய்வம், இயேசு தான் தெய்வம். இல்லை, பிதா தான் தெய்வம்னு அவங்க சொல்றாங்க. வேசித்தனத்தினால் நாங்கள் ஒன்றும் பிறக்கல, எங்களுக்கு பிதா தான் தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க தேவன். ஆனால் இயேசு இன்னோ அவங்க கிரியல பார்த்து சொல்றாரு, உங்க கிரியல சொல்றது உங்க பிசாசினால் உண்டானவர்கள் சொல்லி. பிசாசின் கூட்டத்தாருன்னு சொன்னோன்னு உங்களுக்கு கோவரலாம். ஆனால் நான் சொல்லல, என் ஆண்டோடைய வார்த்தை சொல்றது, பாவத்தோடு கூட நீ வாழும்போது பிசாசின் கூட்டத்தாராக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. உலகத்திலே ரெண்டு விதமான கூட்டம் உண்டு. வாசியுங்கள் 1 யோவான் 3:10 இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. தேவனுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், பிசாசுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ பேர் வச்சவெல்லாம் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்ல முடியாது. கிறிஸ்தவ பேர் வைக்காதனால அவன் பிசாசு பிள்ளைன்னு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது.
ஆனால் தேவனுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிசாசுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்படியானால் தேவனுடைய பிள்ளையார், பிசாசின் பிள்ளையார்? அதே ஒன்று யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அருமையானவளே, தேவனுடைய வசனம் சொல்வதை கவனியுங்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், அவனுடைய கிரியையை அழிக்கவே இயேசு வெளிப்பட்டார். அப்படியானால் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று சொன்னால் அவன் பிசாசின் மகன், பிசாசின் மகள். பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? உன்னுடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பார். காய்ச்சல் இருக்குதா இல்லையான்னு சொல்லி வெளியே தொட்டு பார்த்தா கூட தெரியாது. தெர்மாமீட்டரை உள்ளே விட்டாதான் காய்ச்சல் இருக்குதா இல்லையான்னு கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். அப்படியே நீ இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவனா, தேவனுடைய பிள்ளையா, இல்லை சாத்தானுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தானுடைய பிள்ளையா, வேதத்தின் படி பார்த்தா தான் உனக்கு தெரியும். இன்றைக்கு அநேகர் பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு நாங்களும் தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆண்டவரைத்தான் வணங்கிக் கொண்டிருக்கிறோம், ஆகவே அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஜம்பம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான சௌரனே, சௌரியே, ஏமாந்து போகாதே, உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளாதே. ஏன் ஒரு மனுஷன் பாவம் செய்யறான்? அவன் சாசனால் உண்டானவன். ஏன் பாவம் செய்யறான்? இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயுவின் சுவிசேஷம் 12:43 அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இளங்களில் அலைந்து இலைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல். அருமையானவளே, இயேசு ஒரு காரியத்தை சொல்கிறார். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு வறண்ட இடங்களிலே அலைந்து இளைப்பாறுதல் தேடுகிறதாம். அப்போ ஒரு மனுஷன் கிட்ட இருந்தது என்ன ஆவி? அசுத்த ஆவி, பிசாசு. அந்த அசுத்த ஆவி அவனுக்குள்ள இருக்கிறதுனால அவன் கிரியே அசுத்தமாகுது. பேர் வேணாம், வெளியே எது வேணாம்னு வச்சுக்கலாம், சாத்தான் உள்ள இருக்கிறதுனால்தான் கிரியே அசுத்தமா இருக்குது. இன்னைக்கு உதாரணமா சொல்றேன், பன்றி இருக்கிறது, ஏன் சாக்கடைக்குள்ள அசுத்தத்துக்கும் போகுது? சாக்கடைக்குள்ள அசுத்தத்துக்குள்ள போற அளவுக்கு ஒரு ஆவி அதுக்குள்ள இருக்குது, அதனால அங்க தேடுது, அங்க போகுது. ஆனா வெளியே மிருக மாதிரி தான் இருக்குது, ஆனா அசுத்தத்தை தேடி அருவறுப்பை நாடி போறதுக்கு காரணம் அந்த அருவறுப்பை அசுத்தத்தை நாடக்கூடிய ஒரு ஆவி அதுக்குள்ள இருக்குது. அருமையான சவர்னே, சகோதரியே, நீ கிறிஸ்தவ பேர் வைத்ததுனாலே தேவனுடைய பிள்ளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைன்னு சொல்லிக்காத, ஏமாத்திக்காத, ஏமாந்துடாத. ஏன் அப்படின்னா, நீ பாவம் செஞ்ச அர்த்தம் என்ன? உனக்குள்ள சாத்தான் இருக்கிறான்னு அர்த்தம். சாத்தான் இருக்கிறதுனால தான் நீ அந்த கிரியைகளை நடப்பிக்கிற, இதனால்தான் இயேசு சொன்னார். அவங்க சொல்றாங்க, யூதர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே பிதா உண்டு, அவர் தேவன் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு ஒத்துக்கொள்ளவில்லை. பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவனுடைய கிரியைகளை செய்கிறீர்களே. இதை கேட்டுக்கொண்டு சௌரனே, சௌரியே, நீ பிசாசின் கூட்டத்தில் இருக்கிறாய், உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளாதே. கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்து நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இயேசுதான் என்று சொல்லி, இயேசுதான் என் தெய்வம் என்று சொல்லி உன்னை ஏமாற்றிக் கொள்ளாதே. எனக்கு அநேகருடைய வாழ்க்கையில வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால அவங்க வந்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கு இல்லை. ஏன்னா பாவம் செய்யற எல்லாரும் அவங்கள ரட்சிக்கத்தான் இயேசு வந்தார். அப்போ எல்லாரும் பாவம் செஞ்சிட்டாங்க. ஏன் செஞ்சாங்க? அசுத்த ஆவி உள்ள இருந்தால்தான் பாவம் செய்றாங்க. அந்த அசுத்த ஆவி தான் அவங்கள பாவம் செய்ய வைக்குது. இந்த அசுத்த ஆவி இருக்குதே, இந்த சாத்தா இருக்கிறானே, அவன் மோசமானவன், ஆளுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட்டுருவான்,
நல்லவன் மாதிரி நல்லவங்க பார்த்தா நல்லவங்க மாதிரி இருப்பான், கெட்டவங்க இடத்துல போனால் கெட்டவங்கள ஆகிடுவான், அவன் வேஷம் போடுவேன். இயேசு ஒரு நாளும் உள்ளது உள்ளது இல்லது இல்லது அப்படி செய்வார். இங்கே சாத்தானை குறித்து ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. பவுல் சொல்கிறார், வாசிங்க 2 கொரிந்தியர் 11:14. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. வேதம் சொல்கிறது கவனிங்க, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஒளியார் இயேசு, ஒளியினுடைய தூதன் யார்? நல்லவன், நல்ல தூதன், பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகள். ஆனா இந்த சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிப்பான். நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, விசுவாசிகள் சொல்லுவாங்க, இவனுக்கு ஒளியின் தூதன் பிடிச்சிக்க. எங்க அறியாமையினால சொல்றாங்க, ஒளியின் தூதன் நல்லவங்க, ஒளி இயேசு, அவரோடு கூட இருக்கக்கூடிய தூதன் நல்லவன். ஆனா சாத்தான் ஒளியின் தூதன் என்று சொல்லப்படவில்லை, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை. அப்படின்னா நல்லவ மாதிரி நடிப்பான், கெட்டவன் அவன் இருப்பான், கெட்டவன் தான் ஆனா நல்லவ மாதிரி நடிப்பான். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல புருஷன்கிட்ட நல்லவ மாதிரி உட்கார்ந்து இருக்கிறா, எத்தனை வீட்டுல மனைவி கிட்ட நல்லவ மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான், ஆனா வெளியே போனா வித்தியாசமா இருக்கிறானே, வித்தியாசமா இருக்கிறாளே. நாடகம், நாடகம். எத்தனை பிள்ளைகள் குடும்பத்தில், ஓ அப்பா கிட்ட, அப்பா நீங்க சொல்லப்படிப்பா, நீங்க செய்யப்படிப்பா, நீங்க என்ன சொன்னாலும் செய்வா, ஓஹோ அப்பாட்ட நல்லவனா அம்மாட்ட நல்லவனா நடிக்கிறியே, நீ வெளியே போகும்போது எப்படி இருக்கிற, வெளியே போகும்போது எப்படி இருக்கிற, வேஷம் போடுறியே, வேஷம் போடுறியே. ஏன் வேஷம் போடுற தெரியுமா? சாத்தாவும் உள்ள இருக்கான், சாத்தாவும் உள்ள இருக்கிறான். நீ என்ன நினைக்கிற, அப்பாவை ஏமாத்திட்டோம், அம்மாவை ஏமாத்திட்டோம், புருஷனை ஏமாத்திட்டோம், மனைவியை ஏமாத்திட்டோம், பிள்ளையை ஏமாத்திட்டோம், பாஸ்டரை ஏமாத்திட்டோம். என்ன பேசுறாரு, ஏமாத்தினதே உங்ககிட்ட இருக்கிற ஆவிதானே, அதுதானே உன்னை வேஷம் போட சொல்லுது, அதுதான் உன்னை வேஷம் போட சொல்லுது. தெரியுமா, இன்னைக்கு எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவரின் போர்வையில் இயேசுவைத்தான் வணங்கி கொண்டிருக்கிறேன் என்கிற எண்ணத்தில் வேஷம் போட்டு இருக்கிறான். இதனால்தான் சங்கீதக்காரன் இப்படி சொன்னான். சங்கீதம் 39:6. வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். வேஷமாக திரிகிறான் என்று சொல்லி சொல்லப்படவில்லை, வேஷமாகவே திரிகிறான். ஏன் வேஷம் போடுறான், ஏன் வேஷமாகவே திரிகிறான்? வீட்டில் ஒரு மாதிரி இருக்கிறான், சர்ச்சில் ஒரு மாதிரி இருக்கிறான். வீட்டுக்குள்ள வந்தா சினிமா, சர்ச்சில் வந்தா ஆஹா ஆண்டவரே உமக்காக வாழுகிறான், ஆண்டவரே உண்மைத்தான் நேசிக்கிறேன், ஆண்டவரே கதை. வீட்டுக்குள்ளே வந்தா ஓ அந்த டிவி இந்த டிவி இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் ஆண்டோருக்காக வாழ்றேன். வெளியே போனோடனே, வெளியே போனோடனே உலகத்தோடு கூட வாழ்கிறேன். சர்ச்சில் போனால் உத்தமம் உத்தமி, வெளியே போனோடனே எவனோட எவங்களோட போகிறேன், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தண்ணி அடிக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப கெட்டு போச்சு, பொம்பளை பிள்ளைகளும் குடிச்சிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறாங்க. ஹலோ, உங்கள் பிள்ளைலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிச்சிங்க. நீங்கள் இந்த பிள்ளையும் ஐயோ என் பிள்ளை, ஐயோ என் பிள்ளை கட்டிக்கிறோம், என் பிள்ளை வெளியே சொன்னால் ஒத்துக்க. அன்பு சகலத்தையும் நம்பும் தான். உன் பிள்ளை மேலே அன்பு இருக்கிறதுனால யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறேன். ஆனால் வெளியே ஒன்று யாரோ சொல்கிறாங்கன்னு வச்சுக்க, அதை மனசில் வச்சு சரி அவளை சரியாக பார், அவனை சரியாக பார். இல்லைங்க என் பையன் கெட்டிக்காரங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அவன் வேஷம் போடுறான்னு தெரியாது உனக்கு, அவனுக்குள்ளே இருக்கிறது பிசாசு, அதனால வேஷம் போடுவான், வேஷம் போடுவான். ஆனால் நீ என்ன நினைக்கிற, என் மகனை மாதிரி ஆள் கிடையாது, என் மகளை மாதிரி ஆள் கிடையாது, என் புருஷனை மாதிரி ஆள் கிடையாது, என் மனைவி மாதிரி ஆள் கிடையாது. பாவத்தோடு வாழ்கிற எவனும் வேஷம் போட்டுட்டு இருக்கிறான்.
சர்ச்சில் வந்தா உமக்காகத்தானேயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா சொல்ல வேண்டியது. வீட்டுக்கு வந்தோடனே எவனோ ஒரு சினிமா நடிக்கிறேன்னு பார்த்தோன்னே உனக்காகத்தானே ஐயா நான் அடிக்கணும். என்ன கிறிஸ்தவன், என்ன வாழ்க்கை! அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். நீ என்ன செய்ய போற? பிசாசின் கூட்டத்தோடு கூட இருந்து இப்படியே வாழ்ந்துவிட எண்ணுகிறாயா? கவனி சௌரனே, சௌரியே கவனி, நீ கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்த போதும் பாவத்தின் கிரியைகளை செய்யறதற்கு காரணம் தெரியுமா? உனக்குள்ள பிசாசு இருக்குது. அதனாலதான் கிரியை, அந்த கிரியை அசுத்தமான கிரியை செய்ற. ஆனா ஜனங்களுக்கு மத்தியில் வேஷம் போடுற. ஏன் வேஷம் போடுற தெரியுமா? அது வேஷம் போடுற ஒரு ஆவி, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளத்தக்கதான ஒரு வேஷம் போடுற ஆவி. அதனாலதான் மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆவி மனுஷன் வேஷமாகவே தெரிய வைக்குது. நல்லவ மாதிரியே, ஆனா கேரக்டர் ஹோஸ்ட், ஆனா நல்லவ மாதிரியே நடிக்க சொல்லுது. ஏன்னா அவன்ட்ட நல்லவ மாதிரி நடிச்சா தானே இவர் உத்தமன், இவர் உத்தமி அப்படின்னு சொல்வதற்கு ஒரு சர்டிபிகேட் வரும். மனுஷங்கிட்ட சர்டிபிகேட் வாங்கி என்ன பண்ண போற? உன் பாவத்துக்கு சம்பளம் மரணம் தெரியுமா உனக்கு? ஒரு நாளல்ல ரெண்டு நாளும் இல்ல, நரகம்ங்கிறது மரணங்கிறது நரகம் அக்னி கடல், அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல். ஒரு நாளல்ல ரெண்டு நாளல்ல, ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் இல்ல, ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல, யுகா யுகமாய். அருமையான சௌரனே, சௌரியே, அங்க போன வரை வெளியே வர முடியாது ஐயா, நீ வெளியே வர முடியாதம்மா. ஒருவேளை இன்னைக்கு 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 உன் வாழ்க்கை இந்த உலகத்தை விட்டு போன எங்க போற? பிசாசின் கூட்டமாக இருந்து நரகம் அக்னி கடலுக்கு, பாவத்தின் சம்பளமாகி அக்னி கடலுக்கு போக போகிறாயா? என்ன சொல்ல போகிறாய்? பிசாசின் கூட்டத்தோட கூடவே இருந்து விட போகிறாயா? என் தேவன் உன்னை நேசிக்கிறனால தான் இந்த நாளில் எச்சரிக்கிறான். என் தேவன் உன்னை நேசிக்கிறபடினால தான் உனக்கு இந்த நாளில் கற்றுக் கொடுக்கிறார். நீ நரகத்துக்கு போய்விடக் கூடாது. நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கு தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தாரே, அவர் மூலமாய் நீ நித்திய ஜீவனுக்கு வாப்பா. பாவத்தோடு வாழ்ந்து விடாதே, வேஷமாய் திரிந்து விடாதே என்று சொல்லி எச்சரிக்கத்தான் இந்த நாளிலே தேவன் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் உனக்கு எத்தனையோ தரம் தேவன் உனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தும், உன்னுடைய வாழ்க்கையில் எச்சரிப்பை கொடுத்தும் நீ அதை தட்டி கொண்டே இருப்பாயானால் திடீரென்று சொல்லி யாரால் உனக்கு உதவி செய்யக்கூடாத அளவிற்கு முடிவு வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கலாம். என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய் அருமையான சௌரனே, சௌரி என்ன சொல்ல போகிறாய்? பாவத்தோடு கூட வாழ்ந்து பிசாசின் கூட்டத்தாரோடு இருக்க போகிறாயா? இல்லை, நான் மனம் திரும்ப விரும்புகிறேன், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அந்த ஆவியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொன்னா ராத்திரி வெள்ள லட்சல் ஆண்டவரே நான் ஒரு பாவி, எனக்காக ரத்தம் நீங்க, நான் வேஷமா திரிஞ்சிட்டேன், எங்க வீட்டுக்குள்ள நான் உத்தமமா இருந்தேன், என் மனைவிக்கு முன்னால உத்தமமா இருந்தேன், என் புருஷனுக்கு முன்னால உத்தமமா இருந்தேன், என் தகப்பனுக்கு தாய்க்கு முன்னால உத்தமமா இருந்துட்டேன், பாஸ்டருக்கு முன்னால உத்தமமா இருந்துட்டேன், ஆனா வெளியில நான் வேஷம் போட்டேன். ஆண்டவரே நான் பிசாசின் கூட்டத்தில் இருக்கக்கூடியவனா இருக்கிறேன் என்பதை புரிய வைத்தீர். இந்த வேளையிலே, இந்த வேளையிலே நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு அந்த பிசாசின் கிரியை அழிக்க வெளிப்பட்ட தேவ குமாரனா இயேசுவின் ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்தமாக்குவீராக. ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று சொல்லி மனம் திரும்பி அவற்றை அறிக்கையிடு, மன்னிப்பார், ஏற்றுக்கொள்.
நீ பிசாசின் மக்கள் கூட்டத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவாய். ஆண்டவரிடத்தில் சொல்லலாமா, ஆண்டவரே நான் இதுவரைக்கும் அப்படி இருந்து விட்டேன், இனி அப்படி இருக்கிறதுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கவில்லை, நான் உமக்கென்று வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கலாமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவை, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, கிறிஸ்தவர்களின் நாலு விதமான கூட்டத்தார் என்கிற தலைப்பின் கீழே முதல் நாளிலே பேச வைத்தீர். என் தேவனே, கிறிஸ்தவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொண்டு பிசாசின் கீழே செய்து பிசாசின் கூட்டத்தாராய் இருக்கிறார்கள் என்பதை வேதத்தின் மூலமாக நீர் விளக்க வைத்தீர் ஐயா. இப்பொழுதும் யார் யார் உள்ளங்கள், ஐயோ நம்ம இப்படி வாழ்ந்து விட்டோமே, சாத்தான் எனக்குள்ள இருக்கிறதுனால தானே நான் வேஷமாகவே இருந்து விட்டேன், ஆண்டவரே அந்த கூட்டத்தில் இருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன், எனக்கு அந்த சாத்தானுடைய கூட்டத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லி யார் உம்முடைய சமயத்திலே மனம் திரும்பி உம்முடைய சமயத்திலே கண்ணீர் விடுகிறார் விட வேண்டும் என்று வாஞ்சித்து உம்மிடத்தில் அறிக்கை இடுகிறார்களோ, பாவங்களே என் தேவன் மன்னித்து அவர்களை பிசாசின் கூட்டத்திலிருந்து விடுதலை ஆக்குவீராக. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் தேவன், அப்படியே செய்து உம்முடைய திருநாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென்.